ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்சா சார்பில் நிலவுக்கு ஸ்லிம் விண்கலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் நிலவை 4 முதல் 6 மாதங்களுக்குள் அடைய உள்ளது. இது சந்திராயன் 3 விண்கலத்தை விட மிகவும் மெதுவான பயணமாக உள்ள நிலையில் அதன் பின்னணியில் உள்ள முக்கிய விஷயம் பற்றி விவரம் வெளியாகி உள்ளது. தற்போது நிலவு குறித்த ஆராய்ச்சி பணியை உலக நாடுகள் அதிகரித்துள்ளன. அதன்படி கடந்த ஜூலை 14 இந்தியா சார்பில் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்துருவத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 40 நாட்கள் பயணத்தை தொடர்ந்து இந்த விண்கலம் கடந்த 23 மாலையில் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கியது. சந்திராயன் 3 மூலம் இந்தியா மகத்தான சாதனையை படைத்தது. அதாவது நிலவில் கால்பதித்த நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்த 4வது இடத்தை இந்தியா பெற்றது. அதோடு நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இதற்கிடையேதான் தென்துருவத்தில் இந்தியாவை முந்தி தரையிறங்க ரஷ்யா முடிவு செய்தது. இதற்காக ரஷ்யா சார்பில் நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய லூனா 25 என்ற விண்கலம் கடந்த 10 விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்கலம் வெறும் 22 நாட்களில் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும் என கூறப்பட்டது. அதாவது இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலத்துக்கு முன்பாக நிலவில் லூனா 25 தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் லூனா 25 விண்கலம் நிலவின் தென்துருவத்தில் விழுந்து நொறுங்கியது. இதனால் ரஷ்யாவின் முயற்சி தோல்வியடைந்தது. இந்த வரிசையில்தான் இந்தியா ரஷ்யாவை தொடர்ந்து ஜப்பான் சார்பில் நிலவு குறித்து ஆய்வுக்காக ஸ்லிம் விண்கலம் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இதே போல நிலவுக்கு ஜப்பான் ஸ்லிம் என்ற விண்கலத்தை அனுப்ப திட்டம் இருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக கடந்த 10 ஸ்லிம் விண்கலத்தை ஜப்பான் விண்ணில் ஏவவில்லை. போதுமான வானிலையால் மொத்தம் 3 முறை ஜப்பான் ஸ்லிம் விண்கலம் விண்ணில் ஏவப்படுவது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இந்த விண்கலம் என்பது நிலவில் உள்ள பாறைகளை ஆய்வு செய்ய உள்ளது. ஜப்பான் நாட்டின் ஸ்லிம் விண்கலம் நிலவில் தரையிறங்க குறைந்தது 4 முதல் 6 மாதங்கள் ஆகும். இதற்கிடையே தான் பலருக்கும் கேள்விகள் எழுந்துள்ளன. அதாவது நிலவு குறித்த ஆராய்ச்சிக்காக இந்தியா அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் 40 நாளில் தரையிறங்கியது. ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் வெறும் 13 நாளில் நிலவின் தென்துருவத்தை அடைந்து மயிரலையில் தரையிறங்குவதில் தோல்வியடைந்தது. இத்தகைய சூழலில் ஜப்பானின் ஸ்லிம் விண்கலம் ஏன் நிலவில் தரையிறங்க 4 முதல் 6 மாதங்கள் எடுத்துக் கொள்கிறது என்ற கேள்வி பலரின் மூலையில் குதித்தது. இந்த நிலையில் அதன் பின்னணியில் உள்ள முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது ஜப்பானின் விண்கலத்தின் பெயரை பார்த்தாலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். ஸ்லிம் என்பதற்கு எடை குறைவு என்ற பொருள் உண்டு. அதன்படி ஜப்பான் விண்கலத்தின் எடை என்பது மிகவும் குறைவானதாகும். சந்திராயன் 3 பிரக்யான் ரோவரின் எடையுடன் சேர்த்து விக்ரம் லேண்டர் என்பது 1752 கிலோ எடையுடன் இருந்தது. ஆனால் ஜப்பான் விண்கலம் என்பது வெறும் 200 கிலோ எடையுடன் தான் உள்ளது. இந்த எடை குறைப்புக்கு முக்கிய காரணம் என்பது அதில் உள்ள கருவிகளின் எண்ணிக்கையை குறைத்ததுதான் காரணம். தற்போது நிலவை நோக்கி பயணிக்கும் ஸ்லிம் விண்கலத்தில் ஆய்வுக்காக மொத்தம் 2 கருவிகள் மட்டுமே உள்ளன. 1 நேவிகேஷன் கேமரா, இன்னொன்று லேசர் ரேஜ் பைண்டர். இரண்டும் குறைந்த இடையில் அதேவேளை துல்லியமாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறிய வகை ரேடார் கருவி என்பது விண்கலம் பற்றிய விவரங்களை பெறவும் சோலார் பேனல்கள் சூரிய ஒளி மூலம் தேவையான சக்தியை உற்பத்தி செய்யவும் பொருட்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் வழக்கத்தை விட மிகவும் குறைந்த எடையில் சிறியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த விண்கலம் என்பது கனசதுரம் அதாவது கியூபாய்டு வடிவத்தில் 200 கிலோ எடையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்திராயன் 3 விண்கலம் என்பது ப்ரோபல்சன் மாடூல் மூலம் பூமி சுற்றுவட்ட பாதையை கடந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது. ஆனால் ஜப்பானின் இந்த விண்கலத்தில் அப்படி தனியே எந்த கருவியும் இல்லை. மாறாக விண்கலத்தில் ப்ரோப்லன் டேங்க் உள்ளது. இதுதான் விண்கலத்தை நிலவுக்கு கொண்டு செல்ல உள்ளது. இதில் உள்ள 500N செராமிக் என்ஜின்கள் சுற்றுவட்ட பாதையை உயர்த்த பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்காக 22N த்ரஸ்டர்கள் 12 உள்ளன. இதன் உதவியுடன் சொந்தமாக கிடைக்கும் உந்து விசையை பயன்படுத்தி நிலவை நோக்கி ஸ்லிம் விண்கலம் பயணிக்க உள்ளது. இதனால் தான் இந்த விண்கலம் என்பது நிலவை சென்றடைய 4 முதல் 6 மாதங்கள் வரை ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விண்கலத்தின் ஸ்பெஷல் என்னவென்றால் நிலவில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இறங்க வைக்க முடியுமாம். தற்போதைய சூழலில் நிலவின் பூமத்திய ரேகை பகுதியில்
சி ஆஃப் நெக்டார் என்னும் பகுதியில் உள்ள பள்ளத்தாக்களில் தரையிறக்கப்படலாம் என கூறப்படுகிறது.